இந்த நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட் பிப்ரவரி 29 தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹா அறிவித்துள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஜெயந்த் சின்ஹா செய்தியாளர்களிடம் பேசும்போது, பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது வழக்கம் என்றும், இந்த ஆண்டு லீவ் வருடம் என்பதால் பிப்ரவரி 29 பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். பட்ஜெட்டை தயாரிப்பதற்காக தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் ஜெயந்த் சின்ஹா கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.